Hi friends, welcome to SPA Reverse Channel. The Faceshop la the rice water bright cleansing foam pathi da innik paaka porom. Indha youtuber avangaloda channel la indha product 7 days use panni enna review irukku nu comment pannirukanga. Adhe maadhiri 176 people Amazon la indha product purchase panni review kuduthirukanga. Indha product namma vaanga porona adha enna ingredient irukku nu check pannittu dhaan vaanguvom. Vaanga paakalam. Skin product ingredient details தெரிஞ்சிக்க நம்ம சேனலுக்கு subscribe பண்ணுங்க bell iconஐ மறக்காம click பண்ணுங்க நிறைய பேர் நம்மளோட சேனல் பாக்குறீங்க பட் subscribe பண்ண மாட்டீங்க subscribe பண்ணி bell iconஐ click பண்ணி வைங்க அப்பதான் நியூ वीडियोस அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு ரிசீவ் ஆகும் நம்மளோட சேனல் வளர்ச்சிக்கு உங்களோட support ரொம்ப முக்கியம் அதனால keep supporting இந்த product create பண்ண டோட்டலா 28 ingredient add பண்ணிருக்காங்க இதுல ஹைலைட்டா என்ன இருக்குன்னா alcohol எதுவும் சேர்க்கல Acne வரக்கூடாதுன்றதுக்காக லாரிக் ஆசிட் யூஸ் பண்ணிருக்காங்க லாரிக் ஆசிடோட நேச்சுரல் ரிசோர்ஸை கோகனட் ஆயில் பாம் கர்னல் மில்க்ல இருந்து தான் கிரியேட் பண்றாங்க யாரெல்லாம் மேக்கப் ரிமூவ் பண்றதுக்கு ஆயில் பேஸ் கிளென்சிங் ஆர் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி கிளியர் பண்ணாலும் எந்த பிம்பிள்ஸும் வரல அப்படின்றவங்களுக்கு இந்த லாரிக் ஆசிட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா இதுல 30 டிஃபரெண்ட் ஃபேட்டி ஆசிட் இருந்து ஆன்டி மைக்ரோபியல் ஆர் ஆன்டி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிற ஃபங்க்ஷனாக இது ஒர்க் ஆகும் அதனால ஆக்னி போன் ஸ்கின் இருக்கவங்களுக்கும் லாரிக் ஆசிட் வந்து லாரியல் ஆல்கஹாலை ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு ஆக்னியை கம்மி பண்ணும் ஆயிலி ஸ்கின் டைப் இருக்க பீப்புள்ஸ்க்கு எல்லாமே ஆக்னியை சீக்கிரமாக குறைக்கிறதுல இது ஹெல்ப் பண்ணும் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்கும் அதர் இன்க்ரீடியண்டாக ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக ஒரே சார் சக்வா ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்ணியிருக்காங்க ரைஸ் பிரான் எக்ஸ்ட்ராக்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ் தான் இந்த ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்லேயே உங்களுக்கு விட்டமின் இ ஒமேகா 369 ஃபேட்டி ஆசிட் இருக்குது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியாகவும் மாய்ச்சரைசிங்காகவும் ஆன்டிஏஜிங் ப்ராப்பர்ட்டியாகவும் இது ஒர்க் ஆகுறதுனால ஸ்கின்னுக்கு பிரைட்னஸ் கொடுக்கும் ஆல்ரெடி சன்னால் வர டேமேஜாக இருந்தாலும் ஹைட்ரேஷன் இல்லாமல் டீஹைட்ரேட்டாக இருந்தாலும் அதை ஹைட்ரேஷன் கொடுத்து பிளமிசஸ் எல்லாம் கிளியர் பண்ணி ஃபைன் லைன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்த்தி க்ளோ கொடுக்கறதுக்கு இந்த ப்ரைஸ் பே பண்ணும் சன்ஸ்கிரீனாக டைட்டானியம் டை ஆக்சைடு யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு கெமிக்கல் சன்ஸ்கிரீன் தான் ஆனால் இதை ஃபேஸ் வாஷில் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபோமிங் எஃபெக்ட் ஒயிட்னஸ் கொடுக்கணும் ஒரு ஆக்னி போன் ஸ்கின் இருக்கவங்களுக்கும் இதை நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அதர் இன்க்ரீடியன்ட் என்னென்ன ஃபங்க்ஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் ரைஸ் எக்ஸ்ட்ராக்டே ஒரு ஸ்க்ரப்பு மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எல்லாமே கிளென்சிங் பண்ணி கொடுக்கும் டூ டைப்பான பர்ஃப்யூம் யூஸ் பண்ணியிருக்காங்க சர்ஃபெக்டன்ட்டுக்காக எஸ்எல்எஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆயில் ஸ்கின் டைப் இருக்கவங்களுக்கு இந்த ஃபேஸ் வாஷ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அது எஸ்எல்எஸ்ன்றது ரொம்ப ட்ரையாக உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுக்கும் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு ஒரு டூ டைம்ஸ் கிளென்ஸ் பண்ணால் தான் ரொம்ப இருக்கிற ஆயில்ஸ் எல்லாம் எடுக்க முடியுன்றதுக்காக கொஞ்சம் ஹார்ஷாக இது யூஸ் பண்ணியிருக்காங்க இது நார்மல் ஸ்கின் டைப் இருக்கவங்க யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிரும் ஸ்கின்ல நிறைய பேச்சஸ் வந்துடும் இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணும் போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது இவரோட ஸ்கின் டைப் வந்து ஆயிலி ஸ்கின்ன்றதுனால இவருக்கு இது சூட்டபுளாக ஆயிருக்கு ஆனால் நார்மல் ஸ்கின் இருக்கவங்களுக்கு இதை ட்ரை பண்ண முடியாது அதை விட இது ப்ரைஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா 650 ருபீஸ்க்கு 150 ml ப்ராடக்ட் தான் கொடுக்குறாங்க இது அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சிலும் இல்லை அதனால் ஆயிலி ஸ்கின் டைப் இருக்கவங்க ட்ரை பண்ணலாம் நார்மல் ஸ்கின் அண்ட் ட்ரை ஸ்கின் பீப்புள்ஸ்க்கு இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் தேங்க்யூ